கொடுக்கப்பட்ட மக்கள் மிகப்பெரிய இயக்கங்களை நடத்திய இந்த மண்ணிலே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றிருப்பது என்பது உள்ளபடியே வேதனைக்கு உரிய துன்பியல் நிகழ்ச்சியாகும். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்வார்கள், இந்து பார்ப்பனிய சமூக அமைப்பிலே கிரேடட் இன் ஈக்வாலிட்டி என்று சொல்வார்கள், ஏனிப்படி சாதிகட்டு முறை என்று சொல்வார்கள், பிரமிடு போன்ற முக்கோணம் போன்ற இந்த ஜாதி அமைப்பிலே நம்மை மேலே இருந்து அழுத்துகின்றவர்களை பற்றி கவலைப்படாமல் நம்மால் அழுத்தப்படுகின்றவர்கள் கீழே இருக்கிறார்கள் என்ற ஒரு உளவியல் மனப்பான்மை இந்து சமூகத்திலே உண்டு என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன அந்த கருத்து தான் நினைவிற்கு வருகிறது. வர்ண சமூக அமைப்பிலே நான்காவது வர்ணத்திற்கும் கீழாக ஆக்கப்பட்ட பஞ்சமர்கள் என்று ஆக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திலே பிறப்பின் அடிப்படையிலே நாம் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்வது என்பது உள்ளபடியே கேவலமான வெட்கப்படத்தக்க 2019 ஆண்டிலும் இந்த நிலையா என்று துயரப்பட வேண்டிய ஒரு சம்பவமாகும். நாம் நினைத்து பார்க்க வேண்டும், மனித சமூகத்திலே பிறப்பின் அடிப்படையிலே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதுதான் மனிதனுக்கு பகுத்தறிவு இருக்கிறது என்பதற்கான அடையாளமாகும். தந்தை பெரியார் சொல்வார், பேதமற்ற சமூகம்தான் மேலான சமுதாயம் என்று சொல்வார்கள். அண்ணல் அம்பேத்கரும் அதே கருத்தை தான் சொன்னார்கள். ஆனால் அண்மை காலமாக தமிழ்நாட்டிலே ஒரு சிலர் படித்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட தங்களுடைய ஜாதி பெருமையை சொல்லிக்கொள்ள அலைகிறார்கள். அந்த ஜாதி பெருமை சொல்வதற்கு என்ன அருகது இருக்கிறது என்று புரியவில்லை. மதுரையில் கூட ஒரு மாநாட்டை நடத்தி அகில இந்திய பிஜேபியினுடைய தலைவரை அழைத்து எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம், எங்களை தேவேந்திர குலர் என்று அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் நாம் நினைத்து பார்க்க வேண்டும், சமுதாயத்தினுடைய அடிப்படை சிந்தனை படித்தவர்கள் கூட எந்த அளவிற்கு புரிதல் இல்லாமலோ அல்லது தெரிந்தோ ஏதோ தாங்கள் தனித்தன்மையாக இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்வதற்காகவோ இதுபோன்ற முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று சொல்வதெல்லாம் உள்ளபடியே பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, பார்ப்பனிய சமூக அமைப்பிலே அவர்கள் சூத்திரர்களாகவும் பஞ்சமுள்ளாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இழிவை துடைத்து எரிய வேண்டும் என்ற எண்ணத்திற்கு மாறாக என்ன பந்தயம் கட்டுகின்றீர்கள், நாங்கள் இன்னும் இழிவு படைத்த மக்களாகத்தான் இருப்போம் என்று எண்ணுவது மிகவும் கேவலமாக நிலையாகும். இந்த நிலையிலே பாப்பாக்குடியிலே ஒடுக்கப்பட்ட மக்களிலே ஒரு பகுதியினர் உள்ளே புகுந்து வீடுகளை சூறையாடுவதும் மக்களை அடித்து நொறுக்குவதும் வீடுகளுக்கு நெருப்பு வைப்பதும் உள்ளபடியே நாகரிகமற்ற ஒரு நிலை. இதிலே நிச்சயமாக அரசாங்கம் குறிப்பாக காவல்துறை தலையிட்டு இந்த வன்முறைக்கு காரணமாக பின்புலமாக இருக்கின்றவர்கள் மீது குண்டர் சட்டத்தை ஏவி கடுமையான தண்டனை கொடுத்து இது பாப்பாக்குடிதான் கடைசியான நிகழ்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும், இதற்கு பின்னாலே அந்த நிலைமை இருக்கக்கூடாது என்கின்ற திசையை நோக்கி நாம் நகர வேண்டுமே தவிர இதிலே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கும் இன்னொரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கும் பகைமை வளர்க்கக்கூடிய இந்த போக்கிற்கு முடிவு கட்டப்பட வேண்டும். அரசாங்கம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து அதுவும் அதிமுக என்று சொல்கிறது, திராவிட என்ற கொள்கையில் இருக்கிறது, அண்ணாவுடைய பெயர் இருக்கிறது, தந்தை பெரியாருடைய பெயரை சுவரொட்டிகள் ஒட்டுகிறார்கள். அத்தகைய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தீண்டாமை ஒழிப்புக்கு விரோதமாக உரிய சட்டத்தின் அடிப்படையிலே குற்றவாளிகள் எந்த நிலையில் உள்ளவராக இருந்தாலும் அல்லது பெரிய பாதுகாப்பு பின்னணியில் இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தின் கீழே அவர்கள் சிறையில் அடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கோரிக்கை. தவிர மற்றபடி ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தோடு மோத வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக எங்களுக்கு இருக்காது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ராமநாதபுரம் மாவட்டம் பாப்பாக்குடி கிராமத்தில் கடந்த 19ஆம் தேதி ஒடுக்கப்பட்ட சாதியிலேயே ஒடுக்கப்பட்ட சாதியாக இருக்கக்கூடிய அருந்ததியர் மக்கள் மீது இன்னொரு ஒடுக்கப்பட்ட பிரிவான ஒடுக்கப்பட்டவர்கள் நள்ளிரவிலே அத்துமீறி நுழைந்து அங்கே உழைக்கும் வர்க்கமான அருந்ததியர் மக்கள் மீது தலித் மக்கள் மீது மிக கொடூரமான முறையிலே சாதிய மனநிலையோடு ஒரு வன்முறையை அங்கே ஏவியிருக்கிறார்கள். அங்கே பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டு குடிசைகள் கொளுத்தப்பட்டு வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்ட ஒரு மிக கொடூரமான சாதிய வன்முறை அங்கே அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. 6 பேர் மிக கொடூரமான முறையிலே தாக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள். இந்த
தாக்குதலுக்கு காரணமான உண்மையான குற்றவாளிகளை ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் இன்று வரையிலும் கைது செய்யப்படவில்லை. அதேபோல பாதிக்கப்பட்ட பாப்பாக்குடி மக்களுக்கு முறையான நீதி இன்றும் கிடைக்காமல் இருக்கிறது, பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. அந்த மக்கள் வாழ்வதற்கே அச்சமான ஒரு மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாப்பாக்குடி மக்களுக்கு, அங்கே அச்ச உணர்வோடு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உரிய நீதி வழங்க வேண்டும், பாதுகாப்பு வழங்க வேண்டும். சாதிய மனநிலையோடு நடத்தப்பட்ட இந்த வன்முறைக்கு காரணமான உண்மையான குற்றவாளிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் புலிகள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திலே திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா கலிமும் குன்றன் அவர்கள், திராவிடர் விடுதலைக் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், மே 17 இயக்கம், வனவேங்கைகள் பேரவை, தமிழர் விடியல் கட்சி, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, எஸ்டிபிஐ உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள், தமிழக மக்கள் முன்னணி, அம்பேத்கர் சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு ஜனநாயக சக்திகள் அணிதிரண்டு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லுவது, இதுபோன்ற ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்குள்ளேயே சாதி வெறி என்பது கண்டிக்கத்தக்கது. ஐயா கலிமுங்குன்றன் அவர்கள் சொல்லுவதைப் போல அம்பேத்கரிய பெரியாரிய கருத்துக்களை நாம் இன்னும் கூர்மைப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, தமிழக மக்கள் சாதியை மதத்தை கடந்து ஒற்றுமையுணர்வோடு வாழ்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய இதுபோன்ற வன்முறையை அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றிணைந்து கண்டிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே அனைத்து ஜனநாயக சக்திகளும் இந்த கொடூரமான தாக்குதலை வன்மையாக கண்டித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அங்கே வாழுகிற அந்த மக்களுக்கு துணையாக இருக்கிற அத்துணை ஜனநாயக இயக்கங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆதித்தமிழர் பேரவை, ஆதித்தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலை கட்சி, வனவேங்கைகள் பேரவை, மே 17 இயக்கம், தமிழர் விடியல் கட்சி, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, எஸ்டிபிஐ கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் கட்சியின் சார்பில் நன்றியை சொல்லி இது போன்ற வன்முறையை அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து கண்டிப்போம். என்ன பிரச்சனை நடந்தது முதல்ல, எதனால இந்த தாக்குதல், சும்மா வந்து ஏன் பெட்ரோல் கொண்டு போறோம், சும்மா ஏன் தாக்குதல் நடத்தணும், என்ன பேக்ரவுண்ட் நடந்தது அதை சொல்லுங்க. பாப்பாக்குடியில ஒடுக்கப்பட்ட சமூகமான அருந்ததியர் சமுதாயம் வெறும் 40 குடும்பங்களோடு அங்கே வாழ்வியலை தொடங்கி கொண்டிருக்கிறார்கள், நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த சமூக மக்கள் அங்கே சாதியத்தினுடைய கட்டுப்பாட்டிலே வாழுகிற அந்த நிலையை தகர்த்து அவர்கள் அரசியலாக அம்பேத்கரிய பெரியாரிய கருத்தியலோடு சுதந்திரமாக சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குகிறார்கள். இதுவரை சாதியத்தினுடைய மேலாதிக்கம் என்று சொல்லப்படுகிற மேல் சாதி மனநிலை கொண்டவர்களிடம் கட்டுப்பட்டு வாழ முடியாது, இனிமேல் எங்கள் பிள்ளைகளை கேலி செய்தால் நாங்கள் புகார் தருவோம், எங்கள் மீது சாதிய வன்மத்தோடு நடத்தினால் நாங்கள் எதிர்கேள்வி கேட்போம் என்று மேல் சாதி என்கின்ற மனநிலையை எதிர்த்து பேசியதற்காக, மேல் சாதி என்கின்ற மனநிலைகளே கட்டுப்பட்டு வாழ முடியாது என்று சொல்லுவதற்காக, சொன்னதற்காக, சுயமரியாதையோடு தான் நாங்கள் வாழுவோம் என்று சொன்னதற்காக அங்கே சாதிய மனநிலையோடு, மேல் சாதி என்கின்ற அந்த மனநிலையோடு கீழ் சாதி என்று கருதுகிற இந்த அருந்ததியர் மக்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது முழுக்க முழுக்க சாதிய மனநிலையோடு நடத்தப்பட்ட தாக்குதல். தர்மபுரி கலவரத்தை போல, இங்கே அண்மையில் நடந்த பொன்பரப்பி கலவரத்தை போல அத்துமீறி நடந்து இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. இந்த தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாகை திருவள்ளுவன் தலைவர், தமிழ் புலிகள் கட்சி. அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகம் என்று சொல்லப்படுகிற தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ளேயே அந்த பட்டியல் பிரிவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அருந்ததியர் மக்கள் மீது, அதே பட்டியலுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த அந்த கிராமத்தை சார்ந்த அந்த கிராமத்தில் இருக்கிற சாதிய மனநிலை கொண்ட அந்த சமூகத்தை சார்ந்த சில ரவுடிகள், சில குண்டர்கள் இந்த தாக்குதலை திட்டமிட்டு நடத்தியிருக்கிறார்கள். கவரங்குளம் என்கின்ற அந்த பகுதியை சார்ந்த சில ரவுடிகளும் குண்டர்களும் ஒருங்கிணைந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறோம். கவரங்குளம் பகுதியிலே இந்த தாக்குதலுக்கு ஈடுபட்ட உண்மையான குண்டர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.